Hi, நம்ம இன்னைக்கு இட்லி சாம்பார் எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா ஒரு அரை வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கிறேன். சின்ன வெங்காயம் இருக்கறவங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு கேரட் நறுக்கிறேன், ஒரு உருளைக்கிழங்கு நறுக்கிறேன், ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் பாசி பருப்பு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு ரெண்டுல இருந்து மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா வெந்தயம், கடுகுந்தப்பருப்பு, கருவேப்பில், அதுக்கப்புறம் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா காயம், மஞ்சப்பொடி ஒரு பிஞ்ச், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, சாம்பார் பொடி, அப்புறம் கடைசியாக கரைச்சி விட்றதுக்கு நான் பொரி கடலையை வந்து திரிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ தக்காளி, கேரட், உருளைக்கிழங்கு இந்த மூணையும் குக்கரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கடுகுந்தம்பருப்பு போட்டு அது வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இந்த மூணையும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற காய்கறிகளை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒன் டீஸ்பூன் பத்துப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது சாம்பார் பொடி. தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா குளிச்சிருச்சு. இதில் இருக்கிற பச்சை வடைலாம் போயிருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கொழுப்பு ஒழுப்பு தன்மை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம திரித்து வச்சுருக்கிற பொரி கடலை மாவு, இல்லை அப்படின்னா கடலை மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் எடுத்து அதை அப்படி தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை இது கூட ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா குளிச்சிருச்சு, நல்லா திக்காகவும் இருக்குது. இப்போ நம்ம இது கூட கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இட்லி சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, பொங்கல் எதுக்குனாலும் நம்ம யூஸ் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். Thanks for watching.